வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிலிருந்து முதல் பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நுண்ணின பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாடத்தில் வந்து ஏற்கனவே வந்து பொருளியலுக்கான இன்ட்ரோ எல்லாமே பார்த்தாச்சு. முக்கியமான நான்கு வரையறைகளை வந்து பார்த்தோம். ஸோ அந்த நான்கு வரையறைகள் வந்து செல்வ இலக்கணம் ஆடம் ஸ்மித்தோடது, அடுத்து நல இலக்கணம் ஆல்ஃப்ரெட் மார்ஷலோடது, அடுத்தது வந்து பற்றாக்குறை இலக்கணம் லயலன் ராபின்ஸோடது, வளர்ச்சி இலக்கணம் சாமுவேல்சனோடது. இது எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இது எல்லாமே வந்து 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் அதுக்கப்புறம் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். முக்கியமானதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதிலே வந்து இன்ட்ரோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, பொருளியல் அப்படிங்கிறது ஒரு கலையா இல்லை அறிவியலா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஏசி பிஹு, ஆல்ஃப்ரெட் மார்ஷல் இவங்கெல்லாம் வந்து பொருளியலை வந்து ஒரு கலையியல்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ராபின்ஸ், ஜோர்டன், ராபர்ட்சன் இவங்க வந்து பொருளியலை வந்து அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க, இதுதான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அடுத்து பொருளியல் அப்படின்னு பார்க்கும்போது இயல்புரை அறிவியல் மற்றும் நெறியுரை அறிவியலை பற்றி சொல்லியிருக்காங்க. அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது இந்த ஒரு ஃபோட்டோலே எல்லாமே சொல்லிட்டாங்க. இயல்புரை அறிவியல் அப்படிங்கிறதா அப்படின்னா என்னென்னா, எப்படி நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இயல்புரை அறிவியல். என்னென்னா, இப்போ எரிபொருளோட விலை அதிகமானுச்சுன்னா மக்கள் அது வந்து கம்மியாக வாங்குவாங்க. ஒரு பொருளோட விலை அதிகமானுச்சுன்னா மக்கள் வந்து அதை கம்மியாக வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் இயல்புரை அறிவியல். இதை வந்து நிரூபிக்க முடியும். இது வந்து காரண காரியங்களை தொடர்பு படுத்துது, உண்மையோட அடிப்படையில் அமைஞ்சது என்ன அப்படிங்கிறத சொல்லுது, வெளிப்படையானது. இதே வந்து நெறியுரை அறிவியல்னால் எதுவாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் நெறியுரை அறிவியல். இதை வந்து என்ன சொல்கிறது, எரிபொருளோட விலை கூடுதுச்சுன்னா கன்சப்ஷனை குறைச்சிக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தது என்னென்னா, எரிபொருள விலை வந்து அதிகமானுச்சுன்னா மக்கள் அதை கம்மியாக வாங்குவாங்க அப்படிங்கிறது இயல்புரை அறிவியல். அதே நேரத்தில் எரிபொருளோட விலை வந்து அதிகமானுச்சுன்னா கன்சப்ஷனை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது நெறியுரை அறிவியல். இதை வந்து நிரூபிக்க முடியாது, இது வந்து பரிந்துரை தான் பண்ணுது, உண்மையோட அடிப்படையில் அமைஞ்சது கிடையாது. எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் வந்து நெறியுரை அறிவியல். ஸோ இதுதான் வந்து திரும்ப விளக்கமாக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பொருளியலோட அடிப்படையான கருத்துகள். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பண்டம் அப்படின்னா என்ன, பணி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். பண்டங்கள் அப்படிங்கிறது என்னென்னா, இதை வந்து தொட்டு உணர முடியும். ஒரு பொருள் பண்ண அப்படின்னா ஒரு பொருள் அதை வந்து தொட்டு உணர முடியும், அதுக்கு ஒரு உருவம் இருக்கும், அந்த வடிவத்தன்மையை வந்து நீண்ட நாளைக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து உரிமையாளர்கிட்டேருந்து தனிச்சு காணப்படும், சில நபருக்கு மட்டும் சொந்தமாக இருக்கும், இதை வந்து மாற்ற முடியும், இதுக்கு வந்து பரிமாற்ற மதிப்பு இருக்குது. இதுதான் வந்து பொருளுக்கான ஒரு டெஃபினேஷன், பண்டம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, சில விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பண்டங்கள் மற்றும் பணிகளோட வகைகள். ஸோ இலவச மற்றும் பொருளாதார பண்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இயற்கையில் கிடைக்கக்கூடிய அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இலவசமான பண்டம். அது என்னென்னா, மனுஷன் வந்து அதை சொந்தமாக்குறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் எந்த விதமான ஒரு செலவும் செய்ய வேண்டியது கிடையாது. எடுத்துக்காட்டு சொன்னால் காற்று, சூரிய ஒளி இதெல்லாம் வந்து ஈஸியாகவே கிடைக்கிது, இதுக்காக மனுஷன் வந்து செலவு பண்ணி வாங்குறது கிடையாது. அதே நேரத்தில் தண்ணீரும் வந்து ஈஸியாக தான் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு, அது வந்து அதிகமாக தான் கிடச்சிது. ஆனால் இப்போ வந்து தண்ணிக்கு ஒரு விலை இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து இலவசமான பண்டமாக வந்து சொல்ல முடியாது. இப்போ இலவசமான பண்டம்னா காற்று, சூரிய ஒளி தான் இப்போதைக்கு இலவசமான பண்டம். தண்ணி கூட இலவசமான பண்டம் கிடையாது, ஏன்னா அதுக்கு ஒரு மணி வேல்யூ வந்து வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால. நோபல் பரிசு வாங்கின மில்டன் ஃப்ரிட்மேன் அப்படிங்கிறவர் ஒன்று சொல்லியிருக்காரு, பேர் பார்த்துக்கோங்க, மில்டன் ஃப்ரிட்மேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இலவச உணவு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, அதாவது ஒன்றை இழந்தாதான் இன்னொன்று பேர், ஒன்றை இழக்காமல் இன்னொன்று வாங்குறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒன்னை இழக்காமல் இன்னொன்று வாங்க முடியாது, இலவசம் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மில்டன் ஃப்ரிட்மேன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து வந்து நுகர்வோர் பண்டங்கள் மற்றும் மூலதன பண்டங்கள். நுகர்வோர் பண்டம்னா என்னென்னா, நேரடியாக வந்து மனிதர்களோட விருப்பங்களை நிறைவேற்ற மாதிரி இருக்கும். எடுத்துக்காட்டு சொன்னால் டிவி, மரசாமான், இல்லை வந்து ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வாங்குறது, இது எல்லாமே வந்து மனிதனோட விருப்பங்களை நேரடியாக நிறைவேற்றுற மாதிரி இருக்கும். மூலதன பண்டல் அப்படின்னா, நேரடியாக வந்து அதை வாங்குறவங்களுக்கு மனநிறைவு கொடுக்காது, ஆனால் நுகர்வோர் பண்டங்களை தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. எடுத்துக்காட்டாக இயந்திரங்கள். ஸோ இயந்திரங்கள் வந்து
நேரடியாக வந்து நுகர்வோருக்கு வந்து ஒரு பயனை கொடுக்காது. ஏன்னா அது மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பொருளை வந்து கொடுக்குறாங்களே தவிர அது வந்து நேரடியாக நுகர்வோருக்கு ஒரு பயனை கொடுக்காது. ஸோ அதுதான் வந்து மூலதன பண்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உற்பத்தி பண்ணுறவங்க யூஸ் பண்ணக்கூடிய பண்டங்கள் தான் மூலதன பண்டங்கள். அதே நேரத்தில் ஒரு வீட்டில் தையல் இயந்திரம் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து அவங்க அவங்க விஷயத்துக்கு அது யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து நுகர்வு பண்டம். இதே வந்து வியாபாரத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னா அது வந்து மூலதன பண்டமாக மாறுது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து அழியும் பண்டங்கள் மற்றும் நீடித்து இருக்கக்கூடிய பண்டங்கள். ஸோ ஈஸியாக வந்து அழியக்கூடிய பண்டங்கள் அது குறுகிய காலம் இருக்கிறது. எடுத்துக்காட்டு சொன்னால் மீன், பழம், பூக்கள் இதெல்லாம் வந்து நீடிச்சு இருக்காது. இதற்கு ஆயுள் காலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் மேசை, நாற்காலி இதுக்கெல்லாம் வந்து ஆயுட்காலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஈஸியாக அழியக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. அடுத்து வந்து பணிகள் பார்க்க போகிறோம். பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸோ முதல்ல வந்து புலன் ஆகாதவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எதை சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து மியூசிக் போடுறாங்க, அதை வந்து ஒரு பென்ட்ரைவில் இல்லை வந்து ஏதோ ஒன்றில் சேவ் பண்ணி அதை விற்கிறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு சோனியோ ஏதோ ஒரு நிறுவனத்தோட பேரில் வந்து வெளில வரும்போது அது வந்து புலன் ஆகாதவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு அடையாள குறியீடு இருக்கும், ஒரு நிறுவனத்தோட பேர் இருக்கும், அதை வச்சு அவங்க சேல் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஸோ அடுத்த கேட்டகரியில் வந்து மருத்துவர் சேவை இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இசை, மருத்துவர் சேவை இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பணிகளை வந்து உருவாக்குவர்கள்ட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒன்றை வந்து அவங்க உழைக்கிறாங்க, அவங்க வந்து இது பண்ணுறாங்க, அதை வந்து அவங்களோட வேலையை வந்து இன்னொருத்தவங்க பிரிக்க முடியாது. அடுத்து வந்து அழியக்கூடியவை. ஒரு பொருளை சேமித்து வைக்கிற மாதிரிக்கே ஒரு பணியை வந்து சேமித்து வைக்க முடியாது. எடுத்துக்காட்டு சொன்னோன்னா இப்போ வந்து மட்டைப்பந்து விளையாட்டை வாங்குறதுக்கு அது ஒரு டோக்கன் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அது வந்து விளையாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டோக்கனை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது, அதோடு அழிஞ்சு போயிடும். அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பயன்பாடு அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. பயன்பாடு அப்படின்னா மனித விருப்பத்தை நிறைவு செய்கிற பண்டங்கள் மற்றும் பணிகளோட ஆற்றல் தான் பயன்பாடு அப்படிங்கிறது. இது கொடுக்கலாம், பயன்பாட்டோட இயல்புகள் எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், அதனால் பார்த்துக்கலாம். பயன்பாடு அப்படிங்கிறது உளவியல் சார்ந்தது. ஏன்னா வந்து யார் கன்சம்ஷன் எடுத்து யார் வந்து நுகர்வோரோ அவரோட மனநிலையை சார்ந்தது தான். ஏன்னா சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு இறைச்சி வந்து ஒரு அவங்களுக்கு அதில் யூஸ் கிடையாது. ஏன்னா அதனால் வந்து பயன்பாடு அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு உளவியலில் சார்ந்து அது வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பயன்பாடும் உபயோகமும் ஒன்றானவே கிடையாது. எடுத்துக்காட்டு சொன்னால் புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து சிகரெட்லேருந்து ஒரு யூசேஜ் இருக்குது அப்படின்னாலும் அவரோட உடல்நலம் வந்து பாதிக்கப்படுது. அதனால் அதை வந்து ரெண்டாவது கேட்டகரியாக சொல்கிறாங்க. பயன்பாடும் உபயோகமும் ஒன்றானவே கிடையாது. அதே மாதிரி பயன்பாடும் மகிழ்ச்சியும் ஒன்றானவை அல்ல. ஏன் மகிழ்ச்சியும் பயன்பாடும் ஒன்றானது கிடையாதுன்னா இப்போ வந்து ஒருத்தங்க பேஷண்ட் அவங்க வந்து மருந்து எடுத்துக்கும் போது அது ஒரு பயன்பாடு தான், இருந்தாலுமே அது வந்து சந்தோஷமாக பண்ணுவாங்களான்னா கிடையாது. ஸோ அவங்க நோயுற்று இருக்கும்போது அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அதுதான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து பயன்பாடு தனித்தும் சார்ந்தும் இருக்கும். ஸோ ஒரு தனிநபர் ஒரே விதமான பண்டத்திலிருந்து பெறும் பயன்பாடானது இடம் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடும். ஸோ ஒரு ஆள் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரே விதமான பண்டத்திலேருந்து கிடைக்கிற ஒரு பயன்பாடுங்கிறது அவங்க என்ன இடத்துல இருக்கிறாங்க, அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்க, அதை பொறுத்து மாறுபடும். ஸோ அடுத்து வந்து பயன்பாடு அப்படிங்கிறது மனித விருப்பத்தோட தீவிரத்தை சார்ந்தது. ஸோ ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த விருப்பங்கள் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த ஒரு பண்டம் ஒரு பொருளை வாங்குறதோ வாங்காததோ அதை பொறுத்து தான் இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க, பயன்பாடு அப்படிங்கிறது மனித விருப்பம். ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட யூசேஜ் வந்து இருக்கும். அடுத்து பயன்பாடு ஒரு உளவியல் கருத்து. அதை வந்து துல்லியமாக அளவு பண்ணவோ இல்லை வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவோ முடியாது. பயன்பாடு நீதிநெறி ஒழுக்க நெறி முக்கியத்துவம் கொண்டதல்ல. சரி ஏன் சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு சமையல்காரர் கத்தியை வந்து காய்கறி வெட்டுறதுக்கு பயன்படுத்துவார். அதே நேரத்தில் ஒரு கொலகாரன் வந்து தன்னோட எதிரியை வந்து தாக்குறதுக்காக பயன்படுத்துகிறான். அப்போ வந்து ஒரு பொருளை வச்சு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல முடியாது. அது நல்லதுக்கும் பயன்படலாம், கெட்டதுக்கும் பயன்படலாம். அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பயன்பாட்டோட வகைகள். வடிவ பயன்பாடு. ஸோ என்னென்னா இப்போ வந்து பருத்தி இருக்குது, பருத்தி வந்து பருத்தியாக இருக்கும்போது அது நம்மளுக்கு பயன்படாது, அதையே வந்து துணியாக மாற்றும் போது நம்மளுக்கு பயன்படும். அதுதான் வடிவ பயன்பாடு அப்படிங்கிறது. ஸோ அடுத்து கால பயன்பாடு. இப்போ ஒருத்தர் இந்த பிளட் வாங்குகிறோம், அதை வந்து
அது அப்படியே இருக்கும்போது அதோடய பயன்பாடு அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு சிகிச்சை அப்போ தான் அந்த பிளட்டை வந்து யூஸ் பண்ணுறோம், அப்போ தான் வந்து அது ஒரு பயன்பாட்டுக்கே வருது. அடுத்து இடப்பயன்பாடு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து புத்தகம் தயாரிக்கிற இடத்துல வேலை செய்யும்போது அந்த புக்கோட பயன்பாட்டு அவனுக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் அவங்க வந்து படிக்கிற இடத்துல அந்த புத்தகத்தோட பயன்பாடு அப்படிங்கிறது உருவாகுது. அடுத்து வந்து சேவை பயன்பாடு. சேவை பணியை வந்து வழக்கு தொடுத்தவர் வந்து வழக்கறிஞர்கிட்டேருந்தும் நோயாளி வந்து மருத்துவர்கிட்டேருந்தும் வாங்குகிறாங்க. சேவை சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதான் சேவை பயன்பாடு. அடுத்து உடைமை பயன்பாடு. ஒரு மாணவன் வந்து புத்தகம் விற்பனை பண்ணுறவங்கள்ட்டேருந்து புத்தகமோ இல்லை அகராதியோ வாங்கும்போது உடைமை பயன்பாடு வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. அந்த பொருளுக்கான சொந்த வடைங்கிறது அவங்கள்ட்ட போகுது. அடுத்து அறிவு பயன்பாடு. அறிவு பயன்பாடு என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு அறிவு. அது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக ஒரு பொருளை பற்றி தகவல் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த தகவல் வந்து நம்மளை நல்ல வழியில் கொண்டு போகிற மாதிரிக்கும் இருக்கலாம், இல்லை வந்து கெட்ட வழியில் கொண்டு போகிற மாதிரிக்கும் இருக்கலாம். ஆனால் வந்து அது ஒன்று நல்லா ஆக்குனுச்சு அப்படின்னா அதோடய பயன்பாடு நீ கிடைக்கிது, உனக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், இதுதான் வந்து அறிவு பயன்பாடு. இந்த பயன்பாட்டை எப்படி வந்து அளவு பண்ணலான்னா, நுகர்வோர் பெறும் பயன்பாடு வந்து யூட்டில்ஸ் என்று அளவிடப்படுகிறது. ஸோ எவ்வாறு அளவிடப்படுகிறதுனா, யூட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அளவிடப்படுகிறது. பயன்பாட்டோட ஒரு அளவு வந்து யூட்டில்ஸ். பயன்பாட்டை அளக்கிற அளவுகோலாக பணத்தை மறைமுகமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷல் சொல்லியிருக்காரு. ஸோ பயன்பாட்டை அளக்கிற அளவுகோலாக பணத்தை மறைமுகமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மார்ஷல். ஸோ அடுத்து விலைன்னா என்ன? ஸோ எப்படி வந்து அந்த ஒரு பொருளுக்கான விலையை வந்து தீர்மானிக்கிறாங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அங்காடினா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அங்காடினா பொருளை வாங்குகிற விற்கிற ஒரு இடம் தான் வந்து அங்காடி. அடுத்து செலவு. செலவுனா என்ன? வருவாய்னா என்ன? சமநிலைனா என்ன சொல்லியிருக்காங்க? சமநிலைனா என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். சமநிலை அப்படிங்கிறது வந்து மாற்றம் இல்லாத நிலையை அடைவது அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் ஸ்டிக்லக் வந்து சொல்கிறாரு. இதை கொடுக்கலாம். சமநிலை என்பது மாற்றம் இல்லாத நிலையை அடைவது என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் பேராசிரியர் ஸ்ட்ரிக்லர். ஸோ இதில் வந்து நிறைய சொல்கிறாங்க. ஒரு உற்பத்தி பண்ணுறவங்க வந்து நிறைய லாபம் கிடைக்கிது அப்படிங்கும்போது அவர் சமநிலையை வந்து அடைகிறாரு. அதே நேரத்தில் உற்பத்தி காரணிகள் வந்து முழுமையான வேலைவாய்ப்பும் வெகுமதியும் கிடைக்கும்போது அவங்களுக்கு ஒரு சமநிலை கிடைக்கிது. ஸோ இது வந்து நிறைய வந்து சார்ந்து தான் இருக்குது. இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் இருக்குது. நிலையான சமநிலை அப்படிங்கிறது நிலையாக வேலை, அளவு, வருமானம், தொழில்நுட்பம், மக்கள் தொகை இதெல்லாம் பொறுத்து தான் வந்து அந்த சமநிலை அப்படிங்கிறது அமையுது. நிலை வந்து தனி சமநிலை அல்லது பகுதி சமநிலை மற்றும் பொது சமநிலை, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு பொருளை வச்சு கிடைக்கக்கூடிய சமநிலை வந்து பகுதி சமநிலை இல்லைனா வந்து தனி சமநிலைன்னு சொல்லலாம். இதே நேரத்தில் பொருளாதாரத்தில் இருக்கிற எல்லா மாறிலைகளையும் கணக்கில் வச்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிற ஒரு சமநிலை வந்து பொது சமநிலை. அடுத்து வருமானம் தான் என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வருமானம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கலாம் இல்லை அதிகமாக இருக்கலாம். பேரளவு வருமானம் அப்படிங்கிறது என்னென்னா, பணமாக வாங்குறது எல்லாமே வந்து பேரளவு வருமானம். ஸோ உண்மை வருமானம் என்னென்னா, அந்த நீ என்ன பணம் பணம் வந்து வருமானம் கிடைச்சதோ அந்த பணத்தை வச்சு நீ வாங்குகிற பொருள்களோட அளவு தான் வந்து உண்மை வருமானம். இதுதான் வந்து பணத்தோட வாங்கும் சக்தி. அடுத்து பொருளியல் ஆய்வு முறைகள். ஸோ ரெண்டு ஆய்வு முறைகள் இருக்குது, ரிசர்ச் மெத்தட்ஸ் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பகுத்தாய்வு, இன்னொன்று வந்து தொகுத்தாய்வு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்காங்க என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பகுத்தாய்வு முறை. ஸோ பகுத்தாய்வு முறைனா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்றில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத துல்லியமாக தெளிவாக, இதுதான் நான் ரிசர்ச் பண்ண போகிறேன், இதுதான் நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சியாளருக்கு தெரியணும். அடுத்து ஸ்டெப் டூவில் வந்து, ஸோ அந்த மாதிரி வந்து ஆய்வில் பயன்படுத்தப்படுற தொழில்நுட்ப கருத்துக்களை வந்து தெளிவாக ஆய்வாளர் வந்து டெஃபினேஷன் கொடுக்கணும். எடுகோள்கள் வந்து சுருக்கமாக சொல்லணும். அடுத்து அனுமானம், அசம்ஷன் மூலமாக, அனுமானங்கள் மூலமாக வந்து கருதுகோள்களை வந்து உருவாக்கணும். ஸோ இந்த கருதுகோள்கள் வந்து யதார்த்த உலகில் வந்து நேரடி உற்றுநோக்கல் மூலமாகவும் புள்ளியியல் ஆய்வு முறைகள் மூலமாகவும் சரிபார்க்கப்படணும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் படி வந்து சரிபார்க்கணும். ஸோ இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து
பிஹெச்டி பண்ணும்போது, பிஹெச்டி வைவா அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டில் வந்து அவங்க பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்களோட டாபிக் வந்து சொல்லுவாங்க, சரி இதுதான் இதுதான் வந்து நான் பேச போகிறேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அசம்ஷன், ஹைபோதிசிஸ் எல்லாமே வந்து பேப்பரில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிசர்ச் மெத்தட் என்னென்ன டேட்டா இது மாதிரிக்கெல்லாம் நான் வந்து இதை ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் அந்த டேட்டா மெத்தட்ஸ் இதெல்லாமே வந்து விளக்கம் கொடுத்து, இதனால தான் நான் இந்த இதுக்கு நான் சொன்ன அந்த ஹைபோதிசிஸ் எல்லாமே நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாங்க. இதுதான் வந்து பிஹெச்டி வைவா பண்ணும்போது பார்த்தது, நான் பார்த்துருக்கேன் பிஹெச்டி வைவா பண்ணும்போது இப்படி தான் வந்து முடிப்பாங்க. ஸோ இது மூலமாக நான் வந்து நான் சொன்ன டாபிக் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுடுவாங்க. இதுதான் வந்து பகுத்தாய்வு முறை. ஸோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை பற்றி தெரிஞ்சிருக்கணும், சரி அசம்ஷன்ஸ் உருவாக்குறாங்க, அது மூலமாக வந்து ஹைபோதிசிஸ் உருவாக்குறாங்க, அதை நம்ம அவர் அவங்க சொன்னதை ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் மூலமாக டேட்டா மூலமாக வந்து அனலைஸ் பண்ணி லாஸ்ட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பகுத்தாய்வு முறை. ஸோ அடுத்து தொகுத்தாய்வு முறை அப்படின்னா என்னன்னா, தொகுத்தாய்வு முறை அப்படிங்கிறது செயலறி முறை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதாவது என்னென்னா, தனி கருத்திலிருந்து பொது கருத்தை பெறுவது. ஸோ தனி கருத்திலிருந்து பொது கருத்தை பெறுவது தான் வந்து தொகுத்தாய்வு முறை. ஸோ இதில் என்னென்னா, அது அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். ஸோ இதில் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பிரச்சனை, அதுக்கப்புறம் அப்படி வந்தோம் இல்லையா. இதில் வந்து எப்படின்னா, நிறைய வந்து டேட்டா புள்ளி விவரங்கள்லாம் சேகரித்து அதை முறையாக வந்து பார்த்து பொதுவான முடிவுக்கு வருவாங்க. ஃபஸ்ட்டே டேட்டாலாம் இருக்கிற எல்லா டேட்டாவையும் வந்து கலெக்ட் பண்ணி அதை வச்சு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க சேகரித்த விவரங்களை ஒழுங்காக அனலைஸ் பண்ணி அதை ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் விவரத்தை எல்லாத்தையும் வந்து பொதுமைப்படுத்தி கருதுகோள்களை வந்து உருவாக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கருதுகோளை வந்து சரிபார்ப்பாங்க. இதுதான் வந்து தொகுத்தாய்வு முறை. இருக்கிற எல்லாத்தையும் தொகுத்து ஒரு முடிவுக்கு வர்றதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஏங்கலின் விதினா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏங்கலின் விதியின்படி, உணவு பண்டங்களுக்காக செலவிடப்படும் செலவின் சதவீதம் மொத்த செலவு அதிகரிக்கும் போது குறையும். ஸோ எவ்வளோ வந்து உணவு பண்டங்களுக்கு செலவு பண்ணுறோமோ அந்த செலவோட சதவீதம் அப்படிங்கிறது மொத்த செலவு. அப்படின்னா இப்போ வந்து வருமானம் அவங்களோட வருமானம் அதிகமாகும் போது மொத்த செலவு வந்து அதிகரிக்கும் போது இந்த உணவு பண்டங்களுக்காக செலவு பண்ணுற செலவோட சதவீதம் அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறது தான் ஏங்கிலின் விதி. ஸோ இதை கொடுத்து என்ன விதின்னு கேட்டால் ஏங்கிலின் விதி, அவ்வளோதான். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வந்து பகுத்தாய்வு முறையும் தொகுத்தாய்வு முறையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ஃப்ரெட் மார்ஷல் என்ன சொல்கிறாருன்னா, நடக்கிறதுக்கு எப்படி வலது காலும் இடது காலும் எப்படி வந்து அவசியமோ அது மாதிரி வந்து பகுத்தாய்வு முறையும் தொகுத்தாய்வு முறையும் வந்து இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு வந்து ரொம்ப முக்கியம், ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃப்ரெட் மார்ஷல் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க, மார்ஷல் வந்து பொருளியல் விதிகளை வந்து போக்குறை கூற்றுகள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டென்டென்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா மார்ஷல். இதை கொடுத்து யார் சொன்னதுன்னு கேட்டால் மார்ஷல். சரி, அது நம்ம முக்கியமானதை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேவை விதி, மார்ஷலோட தேவை விதி, மற்றவை மாறாதிருக்கும் போது ஒரு பண்டத்தின் விலை குறைந்தால் அந்த பண்டத்தின் தேவை அதிகரிக்கும். ஸோ ஒரு பண்டத்தோட விலை வந்து கம்மியானுச்சுன்னா அந்த பண்டத்தோட தேவையை வந்து அதிகரிக்கும். ஸோ இதுக்கு மாறாக சொல்லணும்னா, விலை அதிகரிச்சதுன்னா அந்த பண்டத்திற்கான தேவை வந்து குறையுது, விலை குறைஞ்சிச்சுன்னா அந்த பண்டத்திற்கான தேவை அதிகரிக்கும், விலை அதிகரிச்சுன்னா அந்த பண்டத்திற்கான தேவை குறையும். ஸோ இதுதான் வந்து தேவை விதி சொல்கிறது. ஸோ அடுத்து நுகர்வுனா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, உற்பத்தினா என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். பரிமாற்றம்னா என்ன, பகிர்வுனா என்ன, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இதில் ரெண்டு முக்கியமான சொற்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஒன்று வந்து நுண் பொருளியல், இன்னொன்று வந்து பேரியல் பொருளியல். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நுண் பொருளியல், அடுத்து வந்து பேரியல் பொருளியல். இந்த வார்த்தைகளை வந்து முதல்ல பயன்படுத்துனது யாருன்னா, 1933 வந்து நார்வே நாட்டோட ஒரு பொருளியல் அறிஞர், அவரோட பேர் வந்து ராக்னர் ஃப்ரிஷ் அப்படிங்கிறவர் பயன்படுத்தியிருக்காரு. ராக்னர் ஃப்ரிஷ் அப்படிங்கிறவர் இந்த இரண்டு சொற்களை முதன் முதல்ல வந்து பயன்படுத்தியிருக்காரு. அவர் பயன்படுத்தினாலும் ஜேஎம் கீன்ஸ் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து இந்த ரெண்டு சொற்களையும் வந்து ஃபேமஸ் பண்ணி விட்டதை வந்து ஜேஎம் கீன்ஸ். ஸோ எப்படி அவர் வந்து அந்த பிரபலமாக்குனாருன்னா, அவர் வெளியிட்ட புக்கு பேர் வந்து வேலை வாய்ப்பு, வட்டி,
பணம் பற்றிய பொது கோட்பாடு அப்படிங்கிற ஒரு நூலை வந்து வெளியிடுறாரு. வேலைவாய்ப்பு வட்டி பணம் பற்றிய பொது கோட்பாடு அப்படிங்கிற நூலை வெளியிடுறாரு. ஸோ இந்த நூலில் தான் இந்த ரெண்டு சொற்களுக்கான வேறுபாடுகளை தெளிவாக சொல்லி இதை வந்து ஃபேமஸ் ஆக்குறாரு. ஜேஎம் கீட்ஸ் அப்படிங்கிறவர் 1936 இந்த புக்கை வந்து வெளியிடுறாரு. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து நுண்ணியல் பொருளியல்லாம் என்னென்னா, தனிப்பட்ட ஆளுங்க உற்பத்தியாளர் நுகர்வோர் எடுக்கிற பொருளாதார முடிவுகளை சொல்கிறது தான் வந்து நுண்ணியல் பொருளியல். இதே நேரத்தில் பேரியல் அப்படின்னா என்னென்னா, முழு பொருளாதாரத்தோட முழு தொகுதியையும் ஆராயிற பகுதிகள் இருக்கிறது தான் வந்து பேரியல் பொருளியல். இது வந்து சிம்பிளாக வந்து உற்பத்தியாளர் நுகர்வோர் இதோட முடிஞ்சிடும். இது வந்து மொத்த உற்பத்தி, தேசிய வருவாய், மொத்த சேமிப்பு, முதலீடு எல்லாத்தையும் பற்றியும் பேசுகிறது வந்து பேரியல் பொருளியல். இது வந்து பொருளாதாரத்தோட சிறு பகுதிகளை மட்டும்தான் வந்து கணக்கில் எடுத்துக்குது. இது நாட்டோட முழு பொருளாதாரத்தையும் வந்து கணக்கில் எடுத்துக்குது. நுண்ணியல் பொருளியலை பொறுத்த வரைக்கும் ஒரு தனியான ஒரு பண்டம் அல்லது வந்து ஒரு 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 பொருளோட விலை வந்து எந்த முறையில் வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லுது. இது வந்து பொருளாதாரத்தோட பொது விலை நிலையோடு தொடர்புடையது. ஸோ நுண்ணியல் பொருளியலை வந்து விலை கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நேரத்தில் பேரியல் பொருளியில் வந்து வருவாய் கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து புக் பேக்கில் இருக்குது. ஸோ விலை கோட்பாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நுண்ணியல் பொருளியல், வருவாய் கோட்பாடு எதுன்னு கேட்டால் பேரியல் பொருளியல். அடுத்து தனிப்பட்ட நுகர்வோர் உற்பத்தியாளருது உத்தம அளவு குறிக்கோளுடன் தொடர்பு இருக்குது. இது வந்து வளர்ச்சி, இதை வந்து இது ஃபுல் ஃபோக்கஸ் வந்து வளர்ச்சியோட தொடர்புடையது. இது தனிப்பட்ட ஆளுங்களோட தொடர்புடையது, அவ்வளோதான். இதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து அடிப்படையான பிரச்சனைகள், ஸோ என்ன அடிப்படை பிரச்சனைனா இதுதான் முடிஞ்சு, இது இந்த பாக்ஸோட தான் அதுதான் வந்து திருப்பி திருப்பி கொடுத்துருக்காங்க. அடிப்படையான பொருளியல் பிரச்சனைகள் என்னென்னா, என்ன உற்பத்தி பண்ணுறது, எப்படி உற்பத்தி பண்ணுறது, யாருக்கு உற்பத்தி பண்ணுறது. ஸோ இதுதான், இதை வந்து முடிவு பண்ணாலே போதும் உற்பத்தி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுதான் இங்கே விளக்கமாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் படிக்கும்போது அது தெளிவாக வந்து ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ரெண்டு பொருளை எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து எதை எவ்வளோ உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தர்றது தான் வந்து உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு. ஸோ இது மூலமாக தான் வந்து விளக்க முடியும். இது ரெண்டு பொருள் எடுத்துக்கிட்டோம், அதை வந்து இந்த ரெண்டு பொருளை எதை எவ்வளோ உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து சிம்பிளாக சொல்கிறேன் நான். இப்போ வந்து உற்பத்தி வாய்ப்பு அட்டவணை இங்கே போட்டிருக்காங்க. இதில் வந்து டன் கணக்கில் உணவு உற்பத்தியோட அளவு 0. இப்போ எதுவுமே வந்து உணவு உற்பத்தி வந்து 0 அப்படிங்கும் போது நம்ம ரெண்டு பொருள் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து உணவு, இன்னொன்று வந்து மோட்டார் வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும்போது ரெண்டுத்துக்கும் ஒரே டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இது வந்து ஒன்றுமே வந்து உற்பத்தி பண்ணலை அப்படிங்கும்போது மோட்டார் வாகனம் வந்து 25 உற்பத்தி பண்ண முடியுது. இதே வந்து 100 டன் உற்பத்தி பண்ணும்போது 23 மோட்டார் வாகனம் உற்பத்தி பண்ண முடியுது. 200 டன் அப்படிங்கும்போது 20, 300 அப்படிங்கும்போது 15, 400 அப்படிங்கும்போது 8. இது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். மோட்டார் வாகனங்களோட உற்பத்தி அப்படிங்கும்போது இந்த சைடு அதிகமாக அதிகமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். டன் கணக்கில் உணவு உற்பத்தியோட அளவு 500 அப்படிங்கும்போது இங்கே ஒன்றுமே இருக்காது. இதுதான் சொல்கிறாங்க. இப்போ வந்து ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம பண்ணணும். இப்போ வந்து உணவும் உற்பத்தி பண்ணணும், அதே நேரத்தில் மோட்டார் வாகனமும் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கும்போது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணும்போது இந்த 4வது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இதுதான் நம்ம எடுத்துக்கணும், கரெக்டாக இருக்கும். இதுவும் சேமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும், இதுவும் வந்து சேமாக ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பொருளை எடுத்துக்கிட்டோன்னா எதை எவ்வளோ உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து ஒரு விடை கொடுக்குறது தான் உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு அப்படிங்கிறது. ஸோ ஒன்றுத்த அதிகமாகவும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது அதிகமாக இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக எல்லாமே ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிறது இந்த 4வது வாய்ப்பில் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன எதுக்கு இந்த உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு அப்படிங்கிறது யூஸ் ஆகுதுன்னா, தேர்ந்தெடுக்கிறதுனால பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்குது.
ஸோ எது பற்றாக்குறை அப்படிங்கிறது தெளிவாக நம்மளுக்கு சொல்லுது. அடுத்து வந்து மைய சிக்கலுக்கு வந்து ஒரு தீர்வை கொடுக்குற மாதிரி இந்த உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எதை ப்ரொடியூஸ் பண்ணும், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக சொல்கிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடு வந்து இந்த வீடியோ வந்து முடியுது. இதில் வந்து சொற்களஞ்சியம் அப்படிங்கிறதுல வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பற்றாக்குறைனா என்ன, உற்பத்தினா என்ன, பகிர்வுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. பகுத்தாய்வு முறை அப்படின்னா என்னென்னா, பொது கருத்திலிருந்து தனி கருத்தை அடைகிறது தான் வந்து பகுத்தாய்வு முறை. இதே நேரத்தில் தொகுத்தாய்வு முறைன்னா என்னென்னா, தனி கருத்திலிருந்து பொது கருத்தை அடைகிறது தான் வந்து தொகுத்தாய்வு முறை. இது ரெண்டுமே வந்து புக் பேக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ புக் பேக் க்வெஸ்சன்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.